ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இறால் வறுவல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக கம்மியான நேரத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாங்க. பிகினர்ஸ் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. அந்தளவுக்கு ருசியாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. இதை இந்த சண்டே நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ இது செய்யறதுக்கு நம்ம மசாலா ஃபஸ்ட்டு பரட்டிக்குவோம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு இறால் எடுத்திருக்கேன். இறால் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லா ப்ரான்லேயும் படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூளும் மிளகுத்தூளும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. எல்லா இறால்லையும் மசாலா நல்லா படுற மாதிரி நல்லா பரட்டிக்கோங்க. இது பிகினர்ஸ் கூட செய்கிறதுக்காக நம்ம எல்லா மசாலாவும் பவுல்லையே மிக்சிங் பவுல்லையே பரட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கடாயில் பரட்ட போகிறோம். இது வந்து ஈஸியாகவும் இருக்குங்க. அதுக்காக தான் இந்த மெத்தடில் நான் செஞ்சுருக்கேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக புளிப்புக்காக மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்து நல்லா கையிலையே பிசைஞ்சு விட்டு தோலெலாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது ரொம்ப அருமையாக வாசத்தோடு இருக்கும். அதுக்காக தான் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லைங்க, நீங்கள் டைரெக்டாகவே செஞ்சிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம பரட்டி வச்சுருக்க இறால் மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் டைரெக்டாக நீங்கள் கையில் போட்டிங்கன்னா நீங்கள் கையில் எண்ணெய் பட்டுரும். இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் இறால் வந்து நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு தான் நீங்கள் மசாலா சேர்க்கணும். ஏன்னா இறாலில் ஏற்கனவே தண்ணி விடும். நீங்கள் தண்ணியோடையே மசாலா சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் அதிகமான தண்ணி வந்துடும். பாருங்க, இறால்லையே தண்ணி வந்திருக்கு. நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. நீங்கள் மசாலா சேர்க்கறதுக்கு முன்னாடி தண்ணியெல்லாம் பிழிஞ்சிக்காம சேர்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இறால் வறுக்கும் போதும் தண்ணி விடும். அப்போ அந்த தண்ணியும் இந்த தண்ணியும் சேர்த்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஆகிடும். ப்ரான் வந்து ரொம்ப நேரம் வெந்துச்சு அப்படின்னா வந்து ரப்பர் மாதிரி ஆகிடுங்க. பாருங்கள், தண்ணி இதுலேயே எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு அதிகமாக தண்ணி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுலேருந்து இறாலை தனியாக ஒரு சின்ன தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா தண்ணியெல்லாம் சுண்டுனதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு வந்து தண்ணி கரெக்டாக இருக்கும், அதனால நான் எடுத்து வைக்கலை. உங்களுக்கு இதை விட தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா சில இறாலில் அதிகமாக தண்ணி விடும். சில இறால நீங்கள் சரியாக பிழியாமல் நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அதுவும் தண்ணி அதிகமாக விடும். அதனால் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா சுண்டி வரணும். பாருங்கள், கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு. இந்த பதம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதிலேயே இறக்கிடலாம். நான் இன்றைக்கி ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். அதனால் இது இன்னும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இது நல்லா சுண்ட விட்டுருங்க. அப்பப்போ கிளறி விட்டு இந்த மாதிரி பரட்டி பரட்டி விடுங்க. பாருங்கள், நல்லா சுண்டி வந்துடுச்சு. அருமையான இறால் மசாலா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்கும் இதுங்க. இது சாம்பார் சாதத்தோடையும் ரசம் சாதத்தோடையும் சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலில் போடுற எல்லா வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நான் செய்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாலும் இல்லை நான் சொல்கிற விளக்கம் உங்களுக்கு புரியுது அப்படின்னாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தமிழ் குக்கிங் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.